அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு ஃபுட்டி வித் பிபு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கிச்சனில் என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்னலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் நெய் பாட்டில் வச்சுருப்போம். அந்த நெய் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னா இதில் கல் உப்பு இல்லைனா நம்ம வந்து பொடி உப்பாவது எதாவது போட்டு வச்சுக்கிடுங்க. அப்போ ரொம்ப நாளைக்கு அப்படி இருக்கும். மல்லியில் வாடாமல் இருக்கணும்னா இதே மாதிரி மூடை வந்து கட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கப்பில் இதே மாதிரி வச்சு ஃப்ரிட்ஜில் கீழே வச்சுடுங்க. ஒரு 5 நாளத்துக்கெல்லாம் வாடாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை விடும்போது சில டைமில் வந்து சட்டியில் நல்லா பிடிச்சிருக்கும், வராமல் இருக்கும். ஒரு துண்டு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிடுங்க. தேய்ச்சிட்டு இப்போ நம்ம தோசை விட்டு பார்க்கலாம். எப்போ தோசை சுட்டாலும் முதல்ல கட்டை தோசையாக விடுங்க, அதுக்கப்புறம் நல்லா பரத்திக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம திருப்பிடலாம். எங்கேயும் ஒட்டாமல் எடுக்காமல் வந்துடும். பாருங்கள், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கணுன்னா 1/2 ஸ்பூன் வந்து சீனி போட்டுடுங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹீட்டானோடனே நம்ம ஆப்பமாவிடும். ஆப்பமாவை விட்டு ஒரு சுற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு உள்ளாடி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கோகனட் ஆயில் வந்து லைட்டாக விட்டு கொடுங்க. அப்போ நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டாகவும் மூடி வச்சுடுங்க. பாருங்கள், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் வந்து ஈஸியாக திருப்புற மாதிரி காமிச்சுறேன். ஃபிஷ் உடையாமல் திருப்புற மாதிரி எல்லாருமே, நானும் அப்படி தான் 2 இப்படி வச்சு தான் ஃபிஷ்ஷை வந்து எடுப்பேன். இல் திருப்புறதும் அப்படி தான் திருப்பேன். இப்போ இந்த மாதிரி திருப்பி பாருங்கள். ஒரு கிளிப் வச்சு யூஸ் பண்ணி திருப்புங்க, உடையாமல் ஃபிஷ் வரும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. எந்த மசாலா அரைச்சாலும் நீங்கள் வந்து கடலைக்குருமாவுக்கு, முட்டை கிரேவிக்கு, மீன் குழம்புக்கு, அது கூட வந்து 1/2 ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிடுங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு போட்டு உரசி கழுவிட்டுனா இந்த ஒரு மாதிரி லைட்டாக ஒரு வாடை அடிக்கும். நமக்கு சில மீன் நம்ம வாங்கும்போது அந்த மாதிரி இருக்காது. உப்பு போட்டு நல்லா கழுவிக்கிடுங்க, அந்த வாசனையெல்லாம் போயிடும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வைக்கக்கூடாது. தக்காளியெல்லாம் இப்படி நெட்டையாக வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் வச்சு விடுங்க. இடம் விடாமல் பார்த்துக்கிடுங்க. இப்படி நெட்டையாக வச்சு விடுங்க. அப்போ ரொம்ப நாளும் கெடாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஸ்மெல் வந்துடும். அதில் அந்த தேங்காய் எண்ணெயில் 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு வைங்க, ஸ்மெல் வராது. வாங்கினது மாதிரியே நல்ல மனத்தோடு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது குழம்பு வந்து வைக்கும்போது காரம் அதிகம் ஆகிடுச்சுன்னா 1 ஸ்பூன் இது கேடு தயிர் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், காரம் குறைஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கும்போது நல்லா 1 கப் ரசம் எடுத்து குடிங்க. சளி பெப்பர் பவுடர்லாம் வந்து நம்ம இதில் ஜாஸ்தியாக போட்டிருப்போம், அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சளி இருமல் வந்து நிவாரணம் கிடச்சிடும். நீங்கள் வந்து 1 வாரம் வரை இப்படி தண்ணி விட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தா எந்த மீனாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம ரோட்டோரங்களெல்லாம் மாம்பழம் வண்டி கடையிலலாம் வச்சுருப்பாங்க. அதில் சில டைமில் தூசியெல்லாம் இருக்கும். அந்த மாம்பழம் வாங்கிட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கட் பண்ணி சாப்பிடும் கொஞ்சம் கசக்கும். அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க. நம்ம வீட்டில் வந்து கறிவேப்பிலை சில டைமில் இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் நம்ம எதுலையாவது போடணும்னு நினைக்கும். அப்போ இதே மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு இந்த கறிவேப்பிலை இதை எடுத்துகிட்டு இப்படி முறுக்கி விட்டுடுங்க. இப்படி முறுக்குனா இப்படி வந்து டைட்டாக இருக்கும். இதுமாரி நல்லா டைட்டாக கட்டிக்கிடுங்க. வந்து ஏதாவது குழம்பு வச்சுனாலும் சரி ஃப்ரை பண்ணணும் சரி இதை வந்து இதில் போட்டுட்டேன். அப்போ நல்ல வாசனையாட்டும் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நல்ல ரெசிபி மாதிரி நான் உங்களை சந்திக்கிறேன்.